நம்மளோட இன்டர்வியூர் வந்து அதாவது உலகத்திலேயே அதிகம் பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய செல்போன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது இது டவர் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய செல் டவர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் வந்து செல் டவர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த செல் டவர்ஸ்னால என்னென்னா மக்களுக்கு ஆபத்து, என்னென்னா பறவைகள் விலங்குகளுக்கு செடி கொடிகளுக்கு என்னென்னா ஆபத்து, அது இல்லைன்னா என்ன ஆகும், இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செல் டவர்ஸை பற்றி மொத்தமாக ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த வீடியோ. அதாவது இந்த வீடியோ வந்து செல் டவர்ஸ் பற்றி டீப்பாக பண்ண பார்க்க போகிறோம். அதாவது செல் டவர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஹவு டு செல் டவர்ஸ், இந்த செல் டவர்ஸ் எப்படிலாம் ஒர்க் பண்ணுது மாதிரி பார்க்க போகிறோம். இந்த செல் டவர்ஸ் எதுக்கு தான் நிறைய எல்லா இடத்துலையும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லா ஊர்லேயுமே ஒரு செல் டவர்ஸ் இருக்கும். அப்படி இந்த செல் டவர்ஸ் இருக்குமோ அந்த செல்லுக்கும் அந்த செல் டவர்ஸ்க்கும் எப்படி கனெக்ட் ஆகுது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியோ வேவ், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியோ வேவ்ஸ் வந்து ஒரு விதமான அலை கீற்றுகள், அது போயிட்டு அங்கே போயிட்டு செல்ஃபோன் டவர்ஸில் வந்து சேமிக்கப்படும். அந்த செல்ஃபோன் டவர்ஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணுறமோ அந்த நம்பருக்கான செல்ஃபோன் டவர்ஸை கான்டாக்ட் பண்ணோம், அந்த செல் டவர்ஸ் வந்து அந்தனுடைய நம்பர் சிஸ்டத்தை அதை கான்டாக்ட் பண்ணலாம். இப்படி தான் ஒவ்வொரு செல்ஃபோன் டவர்ஸும் அங்கே அது அதுக்கான கனெக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் ஒரு கேங் லீடர்னு வச்சிங்கன்னா உங்ககிட்ட ஒரு சார் வந்து சொல்கிற இதை நீ இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நீங்கள் தான் அந்த செல் டவர்ஸ்னு வச்சுட்டு நீங்கள் செல் டவர்ஸ்னால் மிச்சம் போய் ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறது அவங்க வந்து செல்ஃபோன்ஸ் அவங்களுடைய நீ போய் அவங்கள்ட்ட சொல்லுவ செல்ஃபோன்ஸ்லாம் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் வந்து செல் டவர்ஸும் செல்ஃபோன்ஸும் எப்படிலாம் கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஃப் எனர்ஜி எஃப்ஆர் எனர்ஜி இது மூலமாக தான் செல்ஃபோன் கனெக்டர்ஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அதில் போகிற என்ன வேவ்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன என்ன கேட்டால் கூட இருக்கலாம் செல்லும் செல்லு டவர் எப்படி பார்க்க எந்தனுடைய வேவ்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியோஸ் இதன் மூலமாக தான் அவங்களோட கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இதை சிம்பிளாக சும்மா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைனாலும் ஆர்எஃப் எனர்ஜி இது மூணு பேர் இருக்குது, அதில் எந்த பேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கம்யூனிகேட்டிவ் அப்படி எப்படி தான் இந்த செல்ஃபோனை கனெக்ட் ஆகணும், மற்றவங்களை கூட எப்படி கம்யூனிகேட்டிவ் பண்ணுறது, மற்றவங்களை கூட எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே வேவ் தான் செல்ஃபோன் கம்யூனிகேட்டிவ் நியர்பை செல் டவர்ஸ் மெயின்லி த்ரூ ஆர்எஃப் வேவ். இப்போ அந்த ஆர்எஃப் வேவ்ஸ்னால் மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லிட்டு இருந்தேன், அந்த வேவ் ஆர்எஃப் வேவ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வேவ், அதாவது அதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கும், அதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வேவ்ஸ் அதாவது எஃப்எம், அது வந்து ஆர்எஃப் அதில் வந்து எஃப்எம், அதாவது ஆர்எஃப் என்பது நீங்கள் செல் டவர்ஸ் கொடுக்குற ஒரு வேவ், எஃப்எம் என்பது நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு போகிற வேவ் எஃப்எம் என்பது. இதன் மூலமாக தான் மற்றவங்க உங்களை நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒரு பேசவோ ஒரு வீடியோ அனுப்பவோ ஒரு ஃபோட்டோ அனுப்பவோ சேட் பண்ணவோ இதன் மூலமாக தான் நம்மளால் எல்லாமே பயன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து மைக்ரோ வேவ்ஸ் வரும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தாச்சா, அதாவது இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டவர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதனால எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணுறோம், இப்போ வந்து உலகத்திலே அதாவது இந்தியாவில் எவ்வளோ டவர்ஸ் செல் டவர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாலு லட்சம் டவர் கம்பர்ஸ் இருக்கு, அதனால 4 லட்சம் டவர்ஸ் இருக்கு இந்தியாவில் மட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உலகத்திலே 3% வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சென்னையில் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 36,442 மொபைல் டவர்ஸ் கட்டி முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டவர்ஸு சென்னையில் மட்டுமே இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா டவர்ஸ்லாம் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ டவர்ஸ் இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அதாவது இந்தியாவில் மட்டுமே 4 லட்சம் டவர் இருக்குது, அப்போ வேர்ல்டு முழுக்க எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோன்னா 4 பில்லியன் டவர்ஸ் இருக்கு வேர்ல்டுலேயே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து 36,442 மொபைல் டவர்ஸ் இருக்கு, அதாவது சிட்டியில் வந்து மட்டும் அதாவது இந்தியாவில் சிட்டியில் வந்து 36,442 டவர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சீஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது கனெக்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சொன்னால் அதாவது இதே மாதிரி செல்ஃபோன் டவர்ஸ்லாம் கம்பெனி இருக்குல்ல
அந்த கம்பெனியில் வந்து எந்த கம்பெனி பெஸ்ட்டான கம்பெனி, எந்த கம்பெனி எந்த சிம் வந்து பெஸ்ட்டான, இப்போ வந்து ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் சொல்லிட்டு நிறைய கம்பெனி சிம்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து எது ஃபஸ்ட்டு வேர்ல்டுலே ரொம்ப பெஸ்ட்னா சைனா மொபைல். சைனா மொபைல் தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது 680.08 அது பில்லியன்ஸில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வோடஃபோன் குரூப், இரண்டாவது வந்து வோடஃபோன் குரூப் இருக்குது. மூணாவது வந்து அமெரிக்காவில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய மூவி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அந்த குரூப் இருக்குது. நாலாவது பாரதி ஏர்டெல் சொல்லிட்டு இந்த நாலாவது குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் டவர், இந்த டவர்ஸ் இந்த பெல், அதாவது இப்போ தான் சொல்லியிருந்தேன், உலக அதாவது இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 400 டவர் கம்பர் இருக்குது, செல் டவர்ஸ் கம்பர்ஸ் இருக்குது. அப்போ உலகத்திலே எவ்வளோ டவர் கம்பெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பில்லியன் டெலிகாம் டவர்ஸ் இருக்குது. அதாவது டெலிகாம் டவர்ஸ்னால் நீங்கள் பேசக்கூடிய டவர்ஸ், அதாவது மொபைல் டவர் இல்லை, நீங்கள் டெலிகாம் அந்த காலத்துக்குன்னா வீடியோவில் டெலிகாம் டவர்ஸ், அதாவது டெலிஃபோன் இருக்கும், அந்த டெலிஃபோன் டவர்ஸ் மட்டுமே 4 பில்லியன் இருக்குது வேர்ல்டில். அதாவது 4.1% வேர்ல்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 2014 கணக்கெடுப்பின்படி, 2021 வந்து இன்னும் வந்து கணக்கு எடுக்கல, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தடவை தான் இதை கணக்கெடுப்பாங்க, அதனால இது இன்னும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து இப்போ தோராயமாக இப்போ சொன்ன எல்லாரும் ஓரளவுக்கு சொன்னதுன்னா 4 பில்லியன்லேருந்து 5 பில்லியன் டவர்ஸ் வந்திருக்கும், ஏன்னா அவ்வளோ டவர்ஸ் பெருகியிருக்கு, அவ்வளோ ஃபோன்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செல் டவர்ஸ், இந்த செல் டவர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன டேமேஜ், விலங்குகளுக்கு என்ன டேமேஜ் அப்படின்னா, அதாவது மூளை கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வேவ்ஸ், அதாவது நீங்கள் நம்ம மற்றவங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய வேவ்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த வேவ்ஸ் வந்து டைரெக்டாக நம்மளை போய் நம்மளுடைய மூளையை பாதிக்குது. நம்மளுடைய மூளை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால அதை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை விட சிட்டுக்குருவி மூளை வந்து ரொம்ப சின்ன அப்சர்வ் பண்ண ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அதனால் அப்சர்வ் பண்ணி சிட்டுக்குருவினமே அழியிற நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு WHO சொல்லியிருக்காங்க. அதாவது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலகத்துக்கே ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மூலமாக நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், அதாவது நம்மளுக்கு வந்து மூளை வியாதிகள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தமாதிரி செல்ஃபோன் டவர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணனால உங்களுக்கு மூளை காய்ச்சல், மூளை கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல நிறைய பேர்பாட்ஸ் இருக்கும். இதெல்லாம் சரி இவ்வளோ டேமேஜ் ஆகுது, அதாவது இந்த இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு நார்மல் மனிதனாக இருக்கும்போது இவ்வளோ அஃபெக்ட்ஸாக இருக்கும். அதாவது சூரிய கதிர்களால் லைட்டாக தான் நம்மளுக்கு டேமேஜ் ஆகும், ஆனால் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அதில் வர வேவ்ஸ்னால நம்மளுடைய மெயினில் வந்து இவ்வளோ வேவ்ஸ் அதிகமாக பரவாயில்லை. இதனால தான் நம்மளுக்கு வந்து மூளை காய்ச்சல் சொல்லுவேன், அதாவது மூளை கேன்சர் வர அதிகமாக இருக்கும். சரி இப்படி மூளை கேன்சர் வராதுக்கு நம்மளோட ஃபோன் டவர்ஸ் வந்து, அதாவது ஃபோன் டவர்ஸ்னால் நம்மளாம் எப்படிலாம் காப்பது, இந்த வேவ்ஸ்னால் நம்மளால் எப்படிலாம் தப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செல்ஃபோன் டவர்ஸுக்கு பதிலாக லைனில் பயன்படுத்தணும். அப்போ லைன்ஸ் பயன்படுத்தினா தான் நம்மளுக்கு சேஃப்டின்னு, நம்மளுக்கு சேஃப்டி பிள்ளைங்க வரவே இல்லை, எல்லாத்துக்குமே சேஃப்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது இன்னைக்கு முழுசாக தப்பிக்கணும்னா EMF சொல்லிட்டு ஒரு சிலிக்கு பெயிண்ட் இருக்கு, ஷீல்டிங் பெயிண்ட். அந்த பெயிண்ட்டை வாங்கி உங்களுடைய விண்டோஸ், அதாவது ஜன்னல்லே நல்லா விண்டோஸில் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் மேலே ஷீட், அதாவது விண்டோஸ் வாலஸ், இதே மாதிரி பார்த்தா நிறைய நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஜன்னல் மற்றும் வாலஸ் இருக்கிற கேட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் அடிச்சிங்கன்னா அதனுடைய வேவுக்கு வந்து கிட்ட அப்படியே வந்தால் தான் அதை அப்சர்வ் பண்ணிங்க, அந்த ஷீல்டு தப்பித்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக தான் நம்மளால் அந்த, அதாவது மைக்ரோவேவ் வந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அதாவது இந்த 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 பெயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், ஆனால் இது எல்லா கடையும் நீங்கள் ஆர்டர் பண்ணால் வாங்கிக்கலாம். அதாவது EMF ஷீல்டிங் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பெயிண்ட் வந்து டோர்ஸு, விண்டோஸு, வாசு அப்படிங்கிற நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய மூளை காமிப்பா, அதாவது மூளை அஃபெக்ட் ஆகுது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு டீப்பாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு எதனா டாபிக் பற்றி தெரியுமா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டாபிக் பற்றி எனக்கு டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன யூஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து போட முடியும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதே பண்ணி பார்க்கலாம். சீ யூ காய்ஸ்.